கருப்பு நிறம் பிடிக்காத தாய் பார்ட் 4. அப்படி துணை குருவி அவளோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஃபேஸ் பேக் போடலான்னு நினைச்சா. அப்போ இந்த பக்கம் விஜய் குருவி அவளுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா. ஐயோ என்ன இது, அம்மா இப்படி நடுவுல வந்துருச்சே, இங்க இருக்கிற ரெண்டு ஃபேஸ் பேக்கும் சகப்பா தானே இருக்கு, ஒன்னுத்துல குங்குமப்பு போட்டிருக்கேன், இன்னொன்னுத்துல மிளகா பொடியில போட்டிருக்கேன். அம்மா காரப்பொடி போட்டிருக்கிற ஃபேஸ் பேக் எடுத்து என் முகத்துல தடவி விட்டுட்டா, ஐயோ அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு விஜய்குருவி ரொம்பவே பயந்து போயிட்டா. அதுக்குள்ள துணி குருவி விஜய்குருவி முகத்துலதான் மிளகா பொடி ஃபேஸ் பேக்க போட்டுச்சு, புஜிக்கு குங்குமப்பூ கலந்த ஃபேஸ் பேக்க போட்டு விட்டுட்டா. ஐயோ எரியுது எரியுது அப்படின்னு விஜய்குருவி வெளியில போனா. அவளுடைய முகத்தை தண்ணி ஊத்தி கழுவுனா. ஐயோ கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என் மூஞ்சி என்ன இருக்குமோ என்னவோ. அட விஜய், இவனுக்கு முகம் எல்லாம் எரிஞ்சது, இந்த ஃபேஸ் பேக்ல என்ன போட்ட? என்னவோ எதுக்கு எரிஞ்சதோ என்னவோ எனக்கு எப்படி தெரியும். ஆமா புஜ்ஜி, உனக்கு முகம் எதுவுமே எரியவே இல்லையா? இல்லக்கா. சரி விடு, உன் முகத்துக்கு இந்த ஃபேஸ் பேக் எதுவுமே செட் ஆகல போல, இனிமே இந்த மாதிரி எதையும் நீ ட்ரை பண்ணாத அப்படின்னு துணி குருவி விஜய் கிட்ட சொல்லி புஜ்ஜி கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ஐயோ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டேன், கொஞ்ச நேரத்திலேயே முகத்தை தண்ணி ஊத்தி கழுவுனதுனால சரியா போச்சு, அப்படி மட்டும் இல்லைன்னா என் முகம் என்ன ஆயிருக்கும். இந்த பிளான் எப்படியோ ஃபெயில் ஆயிடுச்சு, இன்னொரு பிளான நான் கண்டிப்பா போட்டாகணும். இன்னொரு பக்கம் துணி குருவி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த விஜய் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அறிவு வர மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் புஜ்ஜிய பழிவாங்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அவ ஃபேஸ் பேக்ல மிளகா பொடியே கலந்துட்டா, நல்ல வேலையா அதை நான் பார்த்துட்டேன். நம்ம யாருக்காவது கெட்டது பண்ண நினைச்சோம்னா அந்த கெட்டது நமக்கே நடக்கும் அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கணும் தான் அந்த ஃபேஸ் பேக்க அவளுக்கு போட்டு விட்டா. ஆனா அவகிட்ட எந்த மாற்றமும் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு துணி குருவி மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் விஜய் குருவி வேற என்ன பிளான் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அட நாளைக்கு தானே நிச்சயதார்த்தம். விஜி இப்ப வரைக்கும் நீ நிச்சயதார்த்தத்துக்கு பட்டுப்படுவைய எடுக்கவே இல்லையே, வா வா சோட்டு கிளியோட கடைக்கு போய் உன் நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம பட்டுப்படுவே எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி விஜி குருவியும் புஜ்ஜி குருவியும் சேர்ந்து சோட்டு கிளியோட கடைக்கு போனாங்க. அட புஜ்ஜி வா வா, என்ன முழுசா நீ மறந்துட்டு போலியே, உன்னை பெத்தவ வேணும்னா துணியா இருக்கலாம், ஆனா உன்னை வளர்த்தது நான்றத மறக்கலல்ல. அட சித்தி, என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை மறக்க முடியுமா? எனக்கு யாரும் இல்லாத நேரத்துல நீங்க தானே உங்க வீட்டுல தங்க வச்சு என்ன பாத்துக்கிட்டீங்க, அதை என்னால மறக்கவே முடியாது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த நன்றிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆமா உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சாமே, அதுவும் பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா போக போறியாமே, இத கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உன்ன மாதிரி நல்ல பொண்ணுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படி சோட்டு கிளியும் புஜ்ஜி குருவியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் குருவி அவளுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இவங்க பாசம் மலர என்னால பாக்கவே முடியல, எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இந்த புஜ்ஜிய பாராட்டிக்கிட்டே இருக்காங்க, ஆனா என்ன எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு விஜய் அவளுடைய மனசுக்குள்ள அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. சோட்டு சித்தி, இந்த பாசமலைய பொழியறதெல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் பட்டுப்படுவை எடுத்து காட்டுறீங்களா, எங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. இதோ இப்பவே காட்டுறேன் அப்படி சோட்டு கிளி அவங்களுக்கு பட்டுப்படுவை எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தா. இதோ புஜ்ஜி இந்த செகப்பு பட்டுப்படுவையை பாரு, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஐயோ சோட்டு சித்தி, நீங்க இன்னும் புஜ்ஜிய சரியா பார்த்ததே இல்லையா, பாருங்க அவ எவ்வளவு கருப்பா இருக்கான்னு, அவ்வளவு கருப்பா இருக்கிறவளுக்கு இந்த செகப்பு புடவை கொஞ்சமாவது மேட்ச் ஆகுமா, அப்புறம் அவ்வளவுதான், சின்ன காக்கா இவளை பார்த்தா பயந்து ஓடியே போயிடுவான். அட என்ன பேசுற விஜய் நீ, இப்ப புஜ்ஜி கருப்பா இருந்தா என்னவா, பாரு எவ்வளவு களையா இருக்கா. சின்ன காக்கா புஜ்ஜியோட நிறத்தை பார்த்து இஷ்டப்படல, அவளுடைய குணத்தை பார்த்துதான் அவன் இஷ்டப்பட்டிருக்கான். புஜ்ஜி எந்த புடவை கட்டினாலும் சரி, அவளுடைய உண்மையான அழகு எது தெரியுமா, அவளுடைய குணம்தான் அப்படி சோட்டு கிளி சொன்னதும் விஜய் குருவிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அப்போ விஜய் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா,
இந்த சோட்டு சித்திக்கு புஜ்ஜி மேல ரொம்பதான் பாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்படியே விட்டா நாளைக்கு கல்யாணத்துலயும் வந்து இவங்க இவ்வளவு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனைய இழுத்து விட்டே ஆகணும். அப்போ விஜய் குருவி யாருக்கும் தெரியாம புஜ்ஜி குருவியோட ஹேண்ட்பேக்ல இருக்கிற பணத்தை திருடி யாருக்கு தெரியாம அவ ஒளிச்சு வச்சிட்டா. சோட்டு சித்தி, நீங்க இந்த மூணு புடவையும் கொடுத்துருங்க. எனக்கு நீங்க செலக்ட் பண்ண அந்த சிகப்பு புடவை, அப்புறம் இந்த புடவை அக்காவுக்கு, இந்த புடவை அம்மாக்கு. சரிம்மா, இதோ இப்பவே பேக் பண்றேன். அப்படி சோட்டு கிளி புடவை எல்லாத்தையுமே பேக் பண்ணி புஜ்ஜி கிட்ட கொடுத்தா. புஜ்ஜி குருவி அதுக்கு பணம் கொடுக்கறதுக்காக அவளுடைய ஹேண்ட்பேக திறந்து பார்த்தா, அதுல பர்ஸ் இருக்கல. அட, பணத்தை காணுமே, என்ன ஆயிருக்கும், நான் இதுல தானே வச்சிருந்தேன். அட, நீ பணமே எடுத்துட்டு வரலையே புச்சி. அதுவும் நம்ம சோடு சித்தி கடையில தானே புடவை எடுக்க போறோம், பணம் கொடுக்கலனா என்ன? அப்படி அவங்க பணம் கேட்டாங்கன்னா பணத்தை காணும் அப்படின்னு நாடகம் ஆடலான்னு சொன்னியே. ஓஹோ ஹோ ஹோ ஹோ, அந்த நாடகம் தானா இது? அட அக்கா, நான் உன்கிட்ட எப்பக்கா இந்த மாதிரி சொன்னேன்? அந்த மாதிரி என்ன எனக்கு இல்ல, நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலையே. அட, நீ மறந்துருப்ப போல, இந்த பிளான் எல்லாம் முன்னாடியே நீ போட்டது தானே? சித்தி, நான் இந்த மாதிரி எதுவும் அக்கா கிட்ட சொல்லவே இல்ல. இங்க பாரு புஜ்ஜி, இன்னொருத்தங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அதுவும் உன்னை பத்தி சொன்னா நான் நம்பவே மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? இங்க பாரு, நானும் உனக்கு அம்மாதான். இந்த படவே உன் கல்யாணத்துக்காக நான் கொடுக்கறேன். இதை எடுத்துட்டு போய் சந்தோஷமா நீ கட்டிக்கோ. அப்படி சோட்டு கிளி புஜ்ஜிக்காக ஃப்ரீயா புடவைகளை கொடுத்தா. அந்த புடவைகளை எடுத்துக்கிட்டு புஜ்ஜி விஜய் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தாங்க. ஜி, தேவையில்லாம நான் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்ட போல. இப்போ இந்த புடவை எல்லாமே இந்த புஜ்ஜிக்கு ரொம்ப ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு. என்ன என் தலையெழுத்தோ, அவளுக்கு எவ்வளவுதான் கெட்டது செய்ய பார்த்தாலும் எப்பவுமே அவளுக்கு நல்லது மட்டுமே நடக்குது. ஆனா இந்த தடவை நான் பண்ண போற பிளான்ல புஜ்ஜிக்கு மட்டும் கண்டிப்பா நல்லது நடக்கவே கூடாது அப்படின்னு விஜய் அவளுடைய மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் புஜ்ஜி குருவி கடையில நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா துணி கிட்ட சொன்னா. என்னது, புடவை கடைக்கு வந்து விஜய் இப்படி எல்லாம் பண்ணலாம்? வர வர இந்த விஜயோட ஆட்டோ ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அக்கா சொன்னதை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேம்மா. என்னடா இது, அக்கா திடீர்னு இப்படி சொல்றாளே அப்படின்னு. ஆனா அக்காவுக்கு என் மேல ஏமா இவ்வளவு வெறுப்பு, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கடை நம்ம சோட்டுதுன்றதுனால சரியா போச்சு, அப்படி இல்லைன்னா எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கும். சரி, இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை என்னன்னு நான் கவனிச்சுக்கிறேன். அப்படி துணி குருவியும் புஜ்ஜி குருவியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிச்சயதார்த்த நாளும் வந்துருச்சு. புஜ்ஜி குருவி ரொம்ப அழகா தயாரானா. அம்மா, நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கு புஜ்ஜி, நீ என் கண்ணே பற்ற போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்க. அந்த நேரத்துல அங்க விஜய் குருவியும் வந்தா. அம்மாமா, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல. நீ கூட ரொம்ப அழகா இருக்க விஜய், அப்சரஸ் மாதிரி இருக்க. அம்மா, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன விஜய் அது? நான் இன்னைக்கு ஃபுல்லா ரூமுக்குள்ளேயே உட்காந்துடுறேம்மா. நீ தானே சொன்ன நான் பார்க்க அப்சரஸ் மாதிரி இருக்கேன்னு, அப்புறம் நான் எப்படி வெளியில வருது? அப்புறம் அந்த சின்ன காக்கா என்ன பார்த்து புஜ்ஜி வேணா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது? ஏற்கனவே புஜ்ஜி ரொம்ப கருப்பா இருக்கா, போனா போகுதுன்னு அவளுக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. இந்த சம்பந்தமும் வீணா போச்சுன்னா அப்புறம் இந்த கருப்பா இருக்கிற புஜ்ஜிய யாருமா கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க? விஜி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, புஜ்ஜி பாக்க கருப்பா இருக்கலாம், ஆனா அவ மனசு ரொம்ப நல்லது. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. அப்படி துணி குருவி விஜய் குருவிய திட்டுனா. விஜிக்கு அதை கேட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு. இந்த அம்மா ஒண்ணு எப்ப பார்த்தாலும் புஜ்ஜிய தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. புஜ்ஜி சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல, ஏதாவது பண்ணி அதை கெடுத்து விடணும் அப்படின்னு விஜய் குருவி துணியோட அறைக்குள்ள போனா. அங்க நிச்சயதார்த்தத்துக்கு தேவைப்பட்ட மோந்திரம் இருந்துச்சு. ஓஹோ, இதுதான் இந்த நிச்சயதார்த்த மோந்திரமா? இதை எடுத்து வச்சுட்டா அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும்னு நான் பாக்குறேன். அப்படி விஜய் குருவி அந்த மோந்திரத்தை ஒழிச்சு வச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா
மாப்பிள வீட்டுக்காரங்க சொந்த பந்தத்தோட துணியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. மோதிரம் காணமே அப்ப நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும், நிச்சயதார்த்தம் நடக்குமா இல்லையா அப்படிங்கறத அஞ்சாவது பார்ட்ல பார்க்கலாம். துணைக்குருவியின் இரண்டு குழந்தைகள். துணைக்குருவி எப்பவுமே தான் அழகா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும். எப்பவுமே அது மத்ததை விட தன்னுடைய அழகுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கும். துணைக்குருவி இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனால அவளுடைய தோழிகளான லூசி புறாவும் சோட்டு கிளியும் துணிய ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. துணி, இந்தா ஆப்பிள் ஜூஸ், இத உடனே குடி, இது உன்னுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா ஆமா, முதல்ல இந்த லட்டு சாப்பிட்டு, இது நான் ரொம்ப ஆசையா எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு குங்குமப்பூ வேணும். என்னது குங்குமப்பூவா? ஆனா இப்ப எதுக்கு குங்குமப்பூ? நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன், கர்ப்பமா இருக்கிற நேரத்துல குங்குமப்பூ எடுத்துக்கிட்டா குழந்தை வெள்ளையே செக்கப்பா பொறுக்குமா, அதனாலதான் எனக்கு அந்த பூ வேணும். அட, நிறத்துல என்ன இருக்கு, பொறுக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறந்தா அதுவே போதும். அது மட்டும் இல்ல, குங்குமப்பூ உடம்புக்கு நல்லது இல்ல, அது ரொம்ப சூடாமா, அதனால இந்த நேரத்துல நீ அதெல்லாம் பயன்படுத்தாத. என்னது, நிறத்துல என்ன இருக்கா, இந்த காட்டிலேயே அழகான பறவை நான் தான். அப்படின்னா எனக்கு பொறுக்க பொறுக்க குழந்தையும் அழகா தானே இருக்கணும், அதனால எனக்கு கண்டிப்பா அந்த குங்குமப்பூ தான் வேணும். சரி சரி, நான் அதை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன், ஆனா அதை பார்த்து பக்குவமா பயன்படுத்து. அப்படின்னு சொல்லி சோட்டு கிளி துணிக்காக குங்குமப்பூவை கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஆனா துணி குருவி அத தினமும் மூணு வேலையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் நகர ஆரம்பிச்சது. துணி குருவிக்கு ரெட்டு குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல ஒரு குருவி வெள்ளையா இருந்துச்சு, இன்னொரு குருவி கருப்பா இருந்துச்சு. துணி, உனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்திருக்கு, பாரு பாரு ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. இந்த வெள்ளையா இருக்கிற குருவி நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த கருப்பா இருக்கிற குருவி தான் நல்லாவே இல்ல. துணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, இவங்க ரெண்டு பேருமே உன்னுடைய குழந்தைங்க, ரெண்டு பேருமே பார்க்க உண்மையிலே ரொம்பவே அழகா இருக்காங்க. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இதோ இந்த வெள்ளையா இருக்கிற குருவி முத பிறந்துச்சு, அதனால இதுக்கு விஜய் அப்படின்னு பேர் வைக்கலாம். கருப்பா இருக்கிற குருவி ரெண்டாவது பிறந்துச்சு, அதனால இதுக்கு புஜ்ஜி அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சோட்டு கிளி ரெண்டு பேருக்குமே பேர் வச்சது. ஆனா துணி குருவிக்கு மட்டும் செகப்பா இருக்கிற குருவியை தான் பிடிச்சதே ஒழிய கருப்பா இருக்கிற குருவிய பிடிக்கவே இல்ல. இந்த பெரிய குருவி எவ்வளவு அழகா இருக்கு, என் பேரு காப்பாத்த பிறந்த மாதிரியே இருக்கா, இவ பிறந்தது என்னுடைய அதிருஷ்டம். ஆனா இந்த சின்னவ ஏன் உன கருப்பா இருக்கா, ஐயோ இவ பிறந்தது என்னுடைய துரதிருஷ்டம், இவளை பெத்து இவளை வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக முடியுதா, அசிங்கமா இருக்கு. அப்படி துணி எப்ப பார்த்தாலும் புஜ்ஜிய மட்டும் திட்டிக்கிட்டேதான் இருந்தா. ஆனா விஜய அவ ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டான். இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. விஜய், என்னமா இது சாப்பிடாமே இருக்க, கொஞ்சமாவது இத சாப்பிடுமா? அம்மா, எனக்கு இது சாப்பிடணும்னே தோணலம்மா. அப்படி சொன்னா எப்படிமா, உனக்கு பிடிக்கணும் தானே, இதோ உருளைக்கிழங்குல போட்டு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்த நேரத்துலதான் புஜ்ஜி குருவி வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறியா? ஆ, அங்க சமைச்சு வச்சிருக்கேன் பாரு, வேணுன்றத போட்டு சாப்பிட்டுக்கோ. அம்மா, நானும் சின்ன குழந்தை தானம்மா, எனக்கும் சாப்பிட வராதுல்ல, அக்கா குடுக்கற மாதிரி எனக்கும் ஊட்டி விடலாம்மா. ஊட்டி எல்லாம் விட முடியாது, பசிதுனா போட்டு சாப்பிட்டு இல்லனா அப்படியே கட. பாவம் புஜ்ஜி குருவி என்ன பண்றதுன்னு தெரியாம சமையல் அறைக்குள்ள போய் சாப்பாடு போடலாம் அப்படின்னு நினைச்சது. ஒரு தட்டை எடுத்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுடைய கைப்பட்டு அங்கிருந்த குழம்பு பாத்திரம் கீழே விழுந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே துணி குருவி வேக வேகமா கிச்சனுக்குள்ள வந்தா. புஜ்ஜி, என்ன இது, என்ன பண்ணி வச்சிருக்க, ஒரு சாப்பாட்ட கூட ஒழுங்கா போட்டுக்க உனக்கு தெரியாதா, உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு திட்டி துணி குருவி புஜ்ஜிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற லூசி புறா சோட்டு கிளி ரெண்டு பேருமே அங்க ஓடி வந்தாங்க. துணி, என்ன ஆச்சு, எதுக்காக புஜ்ஜிய போட்டு இப்படி அடிக்கிற? அடிக்கிறது இல்ல,
அவளை கொன்னா கூட பாவம் கிடையாது. துணி, பெத்த புளிய போய் ஏன் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு சாப்பாடு கூட அவளுக்கு போட்டுக்க தெரியாதா? எல்லா சாப்பாட்டையும் கீழே கொட்டி அது யாருமே சாப்பிட முடியாத மாதிரி பண்ணிட்டா. இவ வந்ததுல இருந்து வீட்டுல எல்லாமே அபசகுனமா தான் நடக்குது. இவ எனக்கு ஏந்தா பிறந்தாளோன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு துணி புஜ்ஜிய ரொம்பவே திட்டா. பாவம் புஜ்ஜி அதை கேட்டு அளவே ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா சொட்டுக்கிளி புஜ்ஜிய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்துச்சு. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. துணிக்குருவிய பார்த்து பார்த்து விஜய் குருவியும் கொஞ்சம் கூட பாசமே இல்லாம நடந்துக்குச்சு புஜ்ஜி குருவி கிட்ட. அட என்ன இது, எனக்கு ரொம்ப பசிக்குது, அம்மா வேற வீட்டுல இல்ல, இப்போ நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவ சமையலறைக்குள்ள தேடி பார்த்தா. ஆனா அவளுக்கு அங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த நேரம் பார்த்து இந்த புஜ்ஜி கூட வீட்டுல இல்ல, அவ எப்ப பார்த்தாலும் சோட்டு சித்தி வீட்லயே உட்காந்துட்டு இருக்கா. அப்படி அங்க என்ன பண்றாளோ என்னவோ. இப்ப என்ன பண்றது? அம்மா பீரல் எப்படி பணம் வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்துட்டு போய் நான் இனிப்பு வாங்கி சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் குருவி அவங்க அம்மா பீரோல வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் இனிப்பு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே போயிருந்த துணி குருவி வீட்டுக்கு வந்துட்டா. இந்த மகிழ்கடுகுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை இன்னைக்கு கொடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா அவன் வீடேறி வந்து வேற கத்துவா அப்படின்னு சொல்லி வட்டி பணத்தை எடுக்கிறதுக்காக துணி குருவி பீரோவை திறந்து பார்த்தா. ஆனா அவ வச்சிருந்த பணம் அங்க இருக்கல. விஜி புஜ்ஜி, நான் பீரோல பணம் வச்சிருந்தேன், நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, நான் அந்த பணத்தை பார்க்கவே இல்லம்மா. பொய் சொல்லாத புஜ்ஜி. அம்மா, புஜ்ஜி அந்த பீரோல இருக்கிற பணத்தை எடுத்தத நானே பார்த்தேம்மா அப்படின்னு விஜி சொன்ன உடனேயே புஜ்ஜி மேல துணிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. இது வரைக்கும் நீ பார்க்கதான் அசிங்கமா இருக்க அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா உன்னுடைய செயல்களும் அசிங்கமா இருக்குன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. இனி ஒரு நொடி கூட நீ கண்ணுக்கு முன்னாடி இருக்கவே கூடாது அப்படின்னு துணி குருவி புஜ்ஜி குருவிய வீட்டை விட்டே துரத்திடுச்சு. அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, தயவு செஞ்சு என்ன நம்புமா அப்படி புஜ்ஜி குருவி எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டுட்டாலும் துணி குருவிக்கு மட்டும் புஜ்ஜி மேல நம்பிக்கையே வரல. பாவம், அனாதையா இருந்த புஜ்ஜி குருவிய சோட்டு தான் கூடவே வச்சுக்கிட்டான். புஜ்ஜி, உங்க அம்மாவுக்கு பணம் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இன்னையில இருந்து உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா சோட்டு. அன்னையில இருந்து புஜ்ஜி சோட்டோட வீட்லயே வளர்ந்தா. இப்படியே விஜய் குருவியும் புஜ்ஜி குருவியும் வளர்ந்து பெரியவங்களானாங்க. அம்மா விஜி, என்னுடைய ஆசை எல்லாமே நீதான் அப்படின்னு உன்ன நான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்க. உனக்காக நிறைய நகைகளையும் செஞ்சு வச்சிருக்கேன், கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு துணி குருவி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சா. ஆனா விஜய் குருவியோ பன்னு அப்படிங்கிற காக்காவ ஏற்கனவே காதலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா துணிக்கு பன்னுவ கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அம்மா, நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அது பன்னு காக்காவதான் பண்ணிப்பேன். ஏன் உயிரே போனாலும் அந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. எனக்கு இதுல உன்னோட விருப்பம் தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லி விஜய் குருவி வீட்டுல இருந்து அவளுடைய துணி, அவளுக்குன்னு எடுத்து வச்ச நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில போயிட்டா. தான் பாசமா வளர்த்த பொண்ணு அப்படி பண்ணதுனால பாவம் துணி குருவி உடம்பு முறையாம படுத்த படுக்க ஆயிட்டா. ஐயோ, எனக்கு பசிக்குது, நான் ஆசையா வளர்த்த என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்ப எனக்குன்னு யார் இருக்காங்க, என்ன யார் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி துணி குருவி ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் புஜ்ஜி குருவி அவங்க அம்மாவுக்காக சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்னான். பாத்தியா துணி, இத்தனை நாளா நீ எந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தியோ அவதான் இன்னைக்கு உன்னை பாத்துக்கிறா. ஆனா நீ இத்தனை நாளா யார் மேல பாச வச்சு பாத்துக்கிட்டியோ அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா, இப்ப சொல்லு யார் நல்ல குழந்தை? இப்ப எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்புதான். அம்மா புஜ்ஜி, என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ அம்மா, என்னம்மா இது, என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன பெத்தவங்க அம்மா, உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு புஜ்ஜி குருவி அன்னையில இருந்து துணிய ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டா.